ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல்கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாரத்னா கம்பெனியில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மற்றும் சூப்பர்வைசருக்கான வேக்கன்சி வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஜாப் மட்டும்தான். பட் உங்களுடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்துட்டு 60,000, சூப்பர்வைசருக்கு வந்துட்டு 30,000 சேலரி தராங்க. நல்ல ஒரு எலாபரேட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன், எரக்ஷன், ஆப்ரேஷன், குவாலிட்டி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய கேரியரை டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக எல்லா டீட்டெயிலையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், எ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கன் எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் இது. யார் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன். ரெண்டு விதமான போஸ்ட் வந்திருக்கு, ஒன்று வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இன்னொன்று வந்து சூப்பர்வைசர். ஓகேவா? இந்த ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்துட்டு பிஇ பிடெக் படித்தவங்களுக்கும், சூப்பர்வைசருக்கு வந்துட்டு டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பாருங்கள் மொத்தம் இந்த, அதாவது ரெண்டு டைப்பாக, ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் அப்படின்னு வந்திருக்கு, இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன் அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டு இதாகவும் நீங்கள் தனியாக மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். மொத்தம் எத்தனை சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 சீட்டு. பாருங்கள், அந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷனில் இன்ஜினியருக்கு 1 இயருக்கும், டிப்ளமோ ஹோல்டருக்கு 2 இயருக்கும், இண்டஸ்ட்ரியல் சிஸ்டத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு 2 இயருக்கு வந்துட்டு எங்களுடைய ஜாப் வேகன்சி இருக்குது. நான் காட்டியிருக்கேன் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், சிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்கும் ஜாப் இருக்குது. இது வந்துட்டு அது சேம் அஸ் ஈக்குவல் டு கவர்மெண்ட் ரெக்குயர்மெண்ட் தான். 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர் எக்ஸ்டென்ஷன் உண்டு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர் எக்ஸ்டென்ஷன் உண்டு. எல்லா டீட்டெயிலையும் நான் காட்டியிருக்கேன். கீழே வந்துட்டு ஷோ மோர் அப்படின்னு இருக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே, அதுக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற லிங்க்கை நான் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். புரிஞ்சதுங்களா? ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஜாப்புக்கும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய சொல்ல முடியாது, ஏன்னா பிளான்ட் கண்ட்ரோல் மானிட்டரிங் சிஸ்டம், பிஎல்சிசி, ஏர் கம்ப்ரஸர் சிஸ்டம், நைட்ரஜன் சிஸ்டம், பிஇ பிடெக் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேடா சிஸ்டம், ஒரு ஒரு ஃபீல்டுலையும் ரிலேட்டட் டு அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, சப்போஸ் சிவில்னா ஆல்ரெடி ரோடு போடுறதுல, இந்த மாதிரி ட்ரெயின்ஸு, டூல்ஸ் கெட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆட்டோ கேடு, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 10 பேரை தான் கூப்பிட போகிறாங்க இன்டர்வியூ. அதனால் உங்களுடைய எல்லா ப்ரொஃபைலையும் நீங்கள் ஃபில் பண்ணி, நீட்டாக ஃபில் பண்ணி அந்த நெட் அட்ரஸுக்கு அனுப்பிடுங்க. ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு வெறும் 10 பேர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நிறைய பேரை கூப்பிட்டு நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு மாடல். வந்துட்டு மொத்தமே ஒரு 84 போஸ்ட் இருந்ததுன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 740 பேரை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு இன்ட்ரிவ் வச்சுட்டு எடுத்துருவாங்க. இந்த ஜாப் ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்இஎல்ன்றது ஒரு மகாரத்னா கம்பெனி. அதில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் விட்டு வெளியே போகும்பொழுது நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எலாபரேட் நாலேஜ் இருக்கும் அந்த கேண்டிடேட்டுக்கு அப்படின்றதுக்கு. நீங்கள் ஈஸியாக மற்ற கம்பெனியில் த்ரூ பண்ணிடலாம் எல்லா இன்டர்வியூவும். சேலரி காட்டியிருக்கேன், இன்ஜினியர்ஸுக்கு வந்து 56,180, சூப்பர்வைசருக்கு வந்துட்டு 28,180. அதுவும் இல்லாமல் இன்னொரு மெடிக்கல் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று தராங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கும் மருத்துவ செலவு வந்துட்டு 2 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஏதாச்சும் எமர்ஜென்சி கண்டிஷனில் ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவு பண்ணுற காசில் வந்துட்டு வருஷத்துக்கு 2 லேக்ஸ் அவங்க ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் பில் சப்மிட் பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அவங்க நிறைய போட்டிருக்காங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா படிச்சுக்கோங்க. நீங்கள் எதில் போய் அப்ளை பண்ணணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி ஃபுல்லாக படிக்கணும்ன்ற எல்லாமே நான் வந்துட்டு கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு எஸ்பிஐயில் போயிட்டு வந்துட்டு போஸ்டல் ஆர்டரோ, டிமாண்ட் ட்ராஃப்டோ, மணி ஆர்டரோ, இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நாட் அக்செப்டபிள். ஒன்லி வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட் தான் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பேங்க்லேயே போனால் வந்து கட்டிடலாம், நீங்களே கூட பண்ணிடலாம். எனி அதர் மோட் தெளிவாக கட்டியிருக்காங்க. அதுமாதிரி டிடி இந்த மாதிரி எதையுமே வாங்கிடாதீங்க, அது வந்து நாட் அக்சஸபிள். 200 ரூபா ஃபைஸாக கட்டணும்.
நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். ஏஜிஎம் ஹச்ஆர் பாரத் டெலி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன், பின் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டிருக்கா மைசூர் ரோடு பெங்களூர். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மேலே வந்துட்டு கவரில் எழுதிடணும், அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்ட் அஸ் ஏ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆன் ஃபிக்ஸ்டு டெண்டர் பேசிஸ் அப்படின்னா. அதாவது ஒரு தொகுப்பூதிய மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெண்டர் பேசினா தொகுப்பூதியம், கீழே காட்டியிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும், இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரிஜினல் அஸ் வெல் அஸ் ஜெராக்ஸ் காப்பி. அதை ஒரிஜினல் காட்டின போதும், ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். டேட் சொல்லிடுறேன் பாருங்கள், ஸ்டார்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு July 2, க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு July 21. அந்த அமிஷா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதை பிரிண்டட் எடுத்து 26ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா, மலை பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கலாம், ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி ஏரியாங்கிறவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.